அம்மா ஹாய் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம அம்முசு பாட்டியை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒன் டே ஃபுட்டு கொடுக்கறது பிரபாகரன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அவர் தான் இன்றைக்கி ஃபுல்லாக கொடுக்குறாரு அதை விட கொஞ்சம் அம்சு பாட்டிக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னார் நம்ம அதையும் வாங்கிட்டோம் நம்ம இப்போ வந்து காலையில் மார்னிங் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு நம்ம அம்சு பாட்டியை பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப நம்ம லன்ச் கொடுத்துடலாம் இப்போ எல்லாம் எடுத்து வச்சு நம்ம கிளம்பலாம் ஏன்னா அவர் சொன்னது வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன் மற்றபடி எனக்கு நேம் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொன்னார் எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய அப்பாவோட ஞாபகம் தான் வந்துச்சு நான் குற்றாலம் காலேஜில் படிச்சுட்ருக்கப்போ அப்பா வந்து கேடிசி கண்டக்டர் 9A தெற்குமேடுன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு நான் காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து சாட்டர்டே சண்டே ஆனால் வெளியிலேயே நின்று பார்த்துட்ருப்பேன் ரெண்டு வடையை வாங்கிட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு என்னை பார்க்க ஓடி வருவார் அப்போ கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வயசில் நம்ம அப்பா ஓடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்பா எங்கள் முன்னால் லேசாக ஒரு தோண்டு போனதே கிடையாது எப்போதுமே உற்சாகமாக இருப்பார் மறுபடியும் அந்த ரெண்டு வடையை கொடுத்துட்டு திரும்ப அந்த பஸ்ஸு வந்து ரோட்டில் நிற்க இங்கேருந்து ஓடுவார் அந்த ஞாபகம் அவர் சொன்னதுமே எனக்கு சடனாக வந்துச்சு நான் அப்பா கிட்ட கூட ஷேர் பண்ணினேன் நம்ம இப்போ அம்முசம்மாவை பார்க்க வந்துட்டோம் நின்றுட்டு இருக்கிறாங்க சிரிச்சுட்டு இருக்கிறாங்க பிரபாகரன் சார் சார்பாக அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்த பொருள்லாம் வைக்கிறோம் இப்படி அப்படி பையோடய வச்சுட்டு வந்துருங்க ஓகே நம்ம இப்போ மத்தியானம் லஞ்ச் அங்கே கொடுக்க வேண்டியது இருக்குது பிரபாகரன் சார் சார்பாக எல்லாருக்கும் நம்ம சிக்கன் பிரியாணி கொடுத்துட்ருக்கோம் அங்கே லஞ்ச் பேக் பண்ணிட்டாங்களாம் ஃபோன் வந்துருச்சு நம்ம டக்குன்னு நம்ம இப்போ கிளம்பிடலாம் கடலையா கடலை இருக்குது கடலை இருக்குது வேணாம் நீங்கள் வறுத்து சாப்பிடுங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க போயிட்டு வரட்டுங்களா இன்னும் நாள் வரேன் இன்றைக்கி அம்முசு அம்மாக்கிட்ட நம்ம வந்து ரொம்ப நேரம் பேச முடில நாங்கள் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு நம்ம போய் இது பண்ணணும் அதனால் டக்குன்னு கொடுத்துட்டு நம்ம கிளம்புறோம் சரி வரேன் என்னம்மா பாய் அம்மா ஆயாக்கு பாய் சொல்லிடு கண்டிப்பா அவர் ஸ்ரீலங்கால இருந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாரு இன்னைக்கு மூணு வேலையை கொடுக்க சொல்லியிருக்கிறாரு மத்தியானம் சிக்கன் பிரியாணி முத கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு மத்தியானமும் சாப்பாடு வந்துடும் சரிங்களா சரி அண்ணா நான் கிளம்புறேன் சாப்பிட்டு பத்திரமா இருங்க சாப்பாடு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு யாரு சாப்பாடு கொடுக்கப்பட்டதா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காலேருந்து பிரபாகரன் சார் அவர் தான் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு ஆமாம் ஸ்ரீலங்கா டு இந்தியா இந்தியா டு ஆத்துப்பாலம் ஆத்துப்பாலம் வல்லமை வாழ்த்துக்கள் நிகழ்ந்து வாழ வேண்டும் ஆசீர்வாதம் 150 ஆண்டு நிகழ்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் பிரபாகரன் சார் இந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் தாத்தா சொல்கிறாரு டெய்லியுமே கேட்பார் யாரும் சாப்பாடு இன்றைக்கி யார் சாப்பாடு கொடுத்தா யார் சாப்பாடு கொடுத்தான்னு ரொம்ப சந்தோஷம் சார் என் கணவரை விட நான் தான் அழகா தாத்தா இது அவர் கேட்டாருன்னா வருத்தப்பட்டு அழுகுவாரே சொல்லக்கூடாது அவர்கிட்ட சரி இந்த ரகசியத்தை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கலாம் நான் தான் அழகு அப்படியா ஓ ஏன் அழகு பார்த்து தான் கட்டினாரா கண்ணிதான் அழகு அழகின் கண்ணிதான் அன்பு அழகுக்கும் அன்புக்கும் தொடர்பு உண்டு என்பது யாருக்கு தெரியும் அழகுக்கும் அன்புக்கும் தொடர்பு உண்டு என்பது யாருக்கு தெரியும் தெரியும் சம தாத்தா சூப்பர் ஜீவனில் போட்ட மாதிரி உலகம் உற்பத்தியானது ஆணாலயா பெண்ணாலயான்னு கேக்குறீங்களா தெரியலையே பெண்ணாலே கரெக்டா அதான உண்மை பெண்ணிலேயே பூமி இல்லை பெண்ணிலேயே பூமி இல்லை பூமியிலேயே வானமும் இல்லை பூமி இல்லையிலே வானமும் இல்லை உலகம்
கண்ணதாசன் சார் எழுதுனதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆஹா சூப்பர் தாத்தா. மத்தியானம் பார்க்கலாம். மத்தியானம் சிக்கன் பிரியாணி கொண்டு வரா? ஓகே தாத்தா. தாத்தா ஆ சிக்கன் இல்லாத பிரியாணி, சிக்கன் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அந்த குஸ்கா கொண்டு வரேன். அது மீன், மீனும் கொண்டு வரேன். சொன்னாரா? வாசுகி இலைய போட்டு சோற வச்சு குழம்பு வச்சுட்டு வந்துச்சு. தண்ணியில் அந்த கடை கொண்டாங்கத்தையும் ஒரு குத்து ஊதியம் சுத்த வைக்கல இங்கு சென்றாய் என்று கேட்கும்போது பாதிக்கு கேணியில் கையனை விட்டு. இது நான் வந்து 4ஆம் கிளாஸ் புத்தகத்திலேயே படிச்சுட்டேன். வள்ளுவர் வந்து வாசிக்கின்னு சொன்னதுமே தண்ணி இறைச்சிட்டு இருக்கும்போது வாளியை அப்படியே போட்டுட்டு வரப்ப வாளி அரைக்கணத்தோடய அப்படியே நினைச்சாதானா? நான் புக்கிலேயே படிச்சுட்டேன் தாத்தா. சமல்ல. ஆனால் இப்போல்லாம் நம்ம தண்ணி இறைக்கிறப்ப வாளியை போட்டால் கீழே விழுந்து விடும். அது எப்படி தாத்தா? அது எப்படி வாளியை வந்துட்டு விட்டதுமே அரைக்கணத்தோடு நின்றுச்சு? வள்ளுவரோட மனதுக்கு கட்டுப்பட்டவள், மனதுக்கும் கட்டுப்பட்டவள் நான் அல்ல அல்ல. அதனால வாளி வந்து அரக்கணத்தோடய அப்படியே நின்றுச்சு. சூப்பர் தாத்தா. அதான் சக்தி பெறுவா சிவன் பெறுவான்னு சொன்னான். பெரும்பாலும் பார்க்கும் போது சக்தி நம்ம எல்லா உலகம் பண்ணிக்கலாம், ஆனால் சிவன் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் தில்லை அம்பல நடராஜா இல்லையா? சிதம்பரம் பிரபாகரன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அவங்க சார்பாக தான் இன்றைக்கி எல்லாருக்கும் மூணு வேலையும் எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். நன்றிக்கா, சாப்பிட்டு பத்திரமா இருங்க. ஆ சரிங்க, ஓகேக்கா. சரி சாப்பிட்டு இருங்க. குட்டி பண்ண இங்க பா. இந்த தாத்தாலாம் கோயில் முன்னால் தர்மம் எடுக்கிறவங்க. இப்போ கோயில் பூட்டினால அங்கங்கே பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறாங்க. சாப்பாடு வந்ததுமே ஓடி வந்து இறங்கி வாங்க வருவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த தாத்தா கூட பெரிய கோயில் முன்னால் தான் உட்காந்துருப்பார். நான் பேசின வாய்ஸ் வந்து சரியாக ரெக்கார்ட் ஆகலை, அதனால தான் தனியாக நான் இப்போ பேசி போடுறேன். டாட்டா போடுறாரு.